வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுசியம், கடலைப்பருப்பில் செஞ்ச சுசியம் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையானது கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ், ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும், 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். அந்த இது அமைத்து பார்த்தா வெந்திருக்கணும், அந்தளவுக்கு வச்சதை வடி போட்டு எடுத்து வச்சுக்கணும். தேவையான தேங்காய் துருவி எடுத்துக்கணும், ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கணும், 4 ஏலக்காய் வச்சுக்கணும். தேவையானாலும் பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெய், சர்க்கரையும் ஏலக்காயும் பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கணும். கடலைப்பருப்பையும் தனியாக அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கணும். அதனோட தேங்காயையும் போட்டு பிசைஞ்சு தேவையான அளவு உருண்டைங்களை உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு இது டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு அரிசியும் உளுத்தம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம். அதை ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு அதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கணும். மேலே இருக்கிற மாவு மட்டும் வேறு அளவுக்கு வெந்தால் போதும், மொறுமொறுன்னு சுவையான சுசியம் ரெடி. இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.